ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹேண்டி வேர்ல்டு. எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க கைஸ். இன்னும் நிறைய நோய் இன்னும் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், இந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஃபுல்லும் இது பற்றி தான். ஸோ ப்ளீஸ் கைஸ், எல்லாருக்கும் வேண்டி ப்ரேயர் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கத்தர் ஏர்வேஸ் பற்றி தாங்க. ஸோ கத்தர் ஏர்வேஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கத்தர் ஏர்வேஸ்ன்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஒரு ட்ரீம் ஜாபாக இருக்கும். ஸோ அதில் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம டொமஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கத்தர் ஏர்வேஸ் மேலே அவ்வளோ ஒரு இதுங்க கேபின் க்ரூஸ்க்கு. ஸோ கேபின் க்ரூ கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா, உங்களுக்கு ஏது ஏர்லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏது ஏர்லைன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டால் கூட அவங்க சொல்கிறது ஒரு இதுதான், கத்தர் ஏர்வேஸில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ இதுங்க கத்தர் ஏர்வேஸ்ன்னு சொல்லும்போது, அப்படியே நான் டியூட்டியில் நிற்கும் போது ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸாக இருக்கும். அந்த பக்கம் போர்டிங் கேட்லேருந்து கத்தர் ஏர்வேஸ் பி க்ராஸ் ஆகும்போது என்னோடய ரெண்டு கண்ணும் வந்து டாம் அண்ட் ஜெரியில் நீங்களே வந்து பார்த்தா தெரியும், ரெண்டு கண்ணு இப்படியும் வந்து நிற்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி என்னோடய கண் ஐஸ் இப்படியே இருக்கும், அதை விட்டு நீங்கவே நீங்காது. ஸோ அதை அங்கே போய் யூடர்ன் பண்ணி அதை டேக் ஆஃப் பண்ணுறது வரைக்கும் இப்படியே என் கண் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் கத்தர் ஏர்வேஸ்னால். அது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் ஒரு ட்ரீம் ஜாப் மாதிரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே அடிப்பது. ஃபர்ஸ்ட், கத்தர் ஏர்வேஸோட குவாலிஃபிகேஷன், கேபின் க்ரூ ஆகணும்னா அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க கத்தர் ஏர்லைன்ஸில். ஸோ கத்தர் ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 12th பாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ கேபின் க்ரூ ஆக போகிறவங்களுக்கு 12th பாஸ் கண்டிப்பாக இருக்கணும். அக்கா, நான் 12th படிச்சுட்ருக்கேன், நான் இப்போ போய் இப்போ வேகன்சி வந்துச்சுன்னா நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து இப்போது. அண்ட் இன்னொரு டவுட் இருக்குது நிறைய பேருக்கு, அக்கா நான் வந்து 12th ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆனேன். ஸோ நம்ம ரிட்டன் இருக்க எக்ஸாம் எழுதியிருப்போம்ல, ஸோ அப்படி நான் எழுதியிருக்கேன், நான் வந்து சேர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ் கைஸ், நீங்கள் சேரலாம். அவங்க ஜஸ்ட் பார்க்குறது உங்கள் 10th 12th வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ கைஸ், குவாலிஃபிகேஷன் வந்து 12th பாஸ் மட்டும்தாங்க. அண்ட் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ நீங்கள் 21 இருந்தாலும் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 22 இருந்தாலும் இப்போ ஏதாச்சும் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ 22 உங்களுக்கு ஆகும்போது இப்போது வேகன்சி வருது, நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விரும்பினாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேபின் க்ரூஸ்க்கு வந்து ஹிந்தி ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. பட் இதே இதில் வந்து நீங்கள் கத்தருக்கு ஹிந்தி கம்பல்சரின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. பட் அவங்க வந்து பார்க்குறது ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ்னால் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ். உங்கள் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் கத்தர் ஏர்வேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும், நீங்கள் ரைட்டிங்கில் நல்லா கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது அடுத்தவங்க வந்து பேசுகிறாங்க, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஃபாரினில் வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷ் எவ்வளோ ஃப்ளூயண்ட் அண்ட் எப்படி இருக்கும்னு, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவங்க பேசுகிறது வந்து நமக்கு கேட்ச் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் லாங்குவேஜ்னு ஒன்றுல மெயின். அண்ட் உங்களுக்கு இப்போ அரபிக் தெரியும்னா நீங்கள் அதுவும் சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லது தான். உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னாலும் அது நல்லது தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட். ஸோ ஹைட் அண்ட் வெயிட் வந்து அவங்க எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இப்படி உங்கள் கையை வந்து உங்கள் காலில் வந்து அந்த ஃபீட்டில் வந்து நிற்க சொல்லுவாங்க. நின்றுட்டு உங்கள் கையை வந்து இப்படி யூஸ் வாலில் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேபின் க்ரூஸ் செக் பண்ணுவாங்க. உங்கள் இந்த கையை வந்து ஃபுல்லாக மேலே வச்சு நீங்கள் தொடணும். கரெக்ட் வந்து நீங்கள் தொடும்போது 250 cm கரெக்டாக வரணும். ஸோ அது வரலைன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 240 cm இருக்கணும். ஸோ இல்லைன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து கத்தர் ஏர்வேஸ் ஏர்லைன்ஸை பார்த்துப்பீங்கன்னு நினைக்க, ஏர்க்ராஃப்ட் எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும், ரொம்பவே பெருசுன்னு அப்படி இல்லை. ஸோ ஏர்லைன்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஆல் ஏர்லைன்ஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது கத்தர் ஏர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பிக்காக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கேபின் க்ரூஸ் கொஞ்சம் வந்து ஹைட் கரெக்டாக இருக்கணும். அவங்க சென்டிமீட்டர் வந்து அவங்க ஃபீட்டில் வந்து நின்றுட்டு ஃபுல் ஹேண்ட் வந்து இப்படி டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து 250 cm இருக்கணும். கத்தர் ஏர்லைன்ஸில் டேட்டூஸ் அலோடான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நாட் அலோடு கைஸ். கத்தர் ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க நம்ம மேலே ஒரு டேட்டூ இருந்தாலும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஸ்மாலாக இருந்தாலும் சரி பிக்காக இருந்தாலும் சரி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு டேட்டூஸ் போடுறதே அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து ஃபுல் நம்ம பாடியை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கைஸ், நீங்கள் இப்போ கத்தர் ஏர்லைன்ஸில் உங்களுக்கு ட்ரீம் ஜாபாக இருந்தால் அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா
ப்ளீஸ் ஐ மீன் கேபின் க்ரூ அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டேட்டூஸ் போடாதீங்க. அண்ட் டேட்டூஸ் போட்டால் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து கன்சீலும் வைக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டேட்டூஸ் போடுறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் ஓகே. அண்ட் ஸ்கார்ஸ் அண்ட் மார்க்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. லைக் ஸ்கார்ஸ் செலவு இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கட்டும், இல்லைன்னா ஹேண்டில் இருக்கட்டும், இல்லைன்னா லெக்கில் இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்டர்வியூ டைம்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் ரொம்பலாம் இருந்தால் எடுக்க மாட்டாங்க, அப்படின்னா ரொம்ப தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. இப்போ லைட்டு சின்ன ஸ்கார்ஸ் அப்படியெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், லைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மேக்கப் போடும்போது இப்படி டேரக்டாக வரும்போது அவ்வளோவா தெரியாது. பட் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எடுக்கவே மாட்டாங்க ஃபாரின் ஏர்லைன்ஸில் ஆகட்டும். ஸோ அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதில் கிளியராக இருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கத்தர் ஏர்லைன்ஸ்க்கு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வராங்க, ஸோ அவங்கள வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எஸ் இவங்க வந்து கரெக்ட் ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் அதுக்கான செக்கப்ஸும் நடக்கும், மெடிக்கல் டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து என்னோடய மெடிக்கல் டெஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ என்னெல்லாம் ப்ரொசீஜர் அதில் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக, ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கம்பல்சரியான்னு கேட்பீங்க. ஸோ ஸ்விம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான். அண்ட் நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் ஆனாலும் வந்து நான் சொல்கிறேன் ஸ்விம்மிங் கண்டிப்பாக கேபின் க்ரூன்னு சொல்லும்போதே ஸ்விம்மிங் மஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். நம்ம டொமஸ்டிக்கு பரவாயில்லைங்க, பட் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்டர்வியூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்கப்படும். அதில் மெயினாக வந்து கேட்கப்படிய ஒரு க்வெஸ்சன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே சரி, இல்லைன்னா ஹாபீஸ் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீடிங் புக், இது மாதிரி வாட்சிங் டிவி, ஸோ இது மாதிரி ப்ளீஸ் கைஸ் நீங்கள் இது கொடுக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ்க்கு, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து அவங்க அந்த க்வெஸ்சன் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ண வேண்டியது. பிகாஸ் வந்து வெளிநாட்டில் இருக்க ஏர்லைன்ஸில் உள்ளவங்களோட ஒரு தாட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராவலராக இருக்கணும், ஒரு வெளியே போய் நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணணும்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராவலராக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நேச்சர் லவராக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் வாலிபால் ஒரு ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறீங்கன்னா அது மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னா ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ராவலர் இப்படி விலாக் போடுறீங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து நிறைய பிளேஸ் போக விரும்புகிற ஒரு பர்சனாகிட்டு நீங்கள் உங்களை வந்து காமிக்கணும். அண்ட் உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் கைஸ். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh ஸ்டார்ட் ஆகுங்க உங்கள் சேலரி. ஸோ கிட்டத்தட்ட வந்து சொல்லப்போனால் 2 lakh உங்கள் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஸோ இதான் வந்து மெயின் கத்தார் ஏர்லைன்ஸை பற்றி. ஸோ இதுதான் இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே நான் வந்து சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கத்தார் ஏர்லைன்ஸ் வேகன்சி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே, இன்னும் மெயினாக வந்து கத்தார் ஏர்லைன்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் சீக்கிரமாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ டில் தென் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை, ஹேப்பி வேர்ல்ட். Thank you.